Students, in this video we discuss about phrases and classes. What is phrases? A phrase is a group of words that conveys incomplete sense. Phrase abdingra group of words da, but it will not give you a complete meaning. It is a part of a sentence, but it does not have a finite verb and therefore no subject. Part of a sentence da idu. Idu enna irukadana finite verb irukadu, subject irukadu. Example paakala. There is no peace of mind in the city. In the city la amaidindrathu illa. So in the city inga paatha appadina subject irukadhu verb irukadhu, that is phrase. Kinds of phrases. Phrases contain the specific parts of speech. Phrases endrathu correct ana oru parts of speech vechirukke. And other words that modify or qualify it. And the phrases thavara matha irukirathu ellame modify pannum qualify pannum. First we see noun phrase. His sudden resignation took everyone by surprise. His sudden resignation, that is subject, noun. So took adhil endha da ungalku adutha da aarambikkudhu. Appo noun phrase abdingiradhu enna na subject irukadhu verb irukadhu. Okay, phrase endrathu da. His sudden resignation, there is no complete meaning, that is noun phrase. Adjective phrase. The old house looks so gloomy and decrepit. Old house paathana romba darka ரொம்பவும் பாடடைஞ்ச மாதிரி இருக்குது. க்ளூமினா டார்க், டெக்ரிபேட்னா பாடடைஞ்சது. இப்போது க்ளூமி அண்ட் டெக்ரிபேட் அட்ஜெக்டிவ், நவுனை பற்றி சொல்கிறது தான் அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட் ப்ரிபசிஷனல் ஃப்ரேஸ். ஆல் தி பேசஞ்சர்ஸ் அபோர்ட் த ஃப்ளைட் டு கோவா வேர் ஹாப்பி. அபோர்ட் அப்படி தான் ப்ரிபசிஷன். ஸோ ட்ராவல் பண்ணுறது ஆல் தி பேசஞ்சர்ஸ். ஸோ எல்லாமே ட்ராவல் பண்ணுறாங்க, எங்கள் ஃப்ளைட் எங்கே கோவாவுக்கு. ஸோ சந்தோஷமாக இருக்கிறாங்க. அப்போது அபோர்டுன்றது ப்ரிபசிஷனல் ஃப்ரேஸை குறிக்குது. அட்வர்ப் ஃப்ரேஸ். வேர்பை பற்றி மாடிஃபை பண்ணால் அது அட்வர்ப் ஃப்ரேஸ். ஹி லிவ்ட் இன் பாரிஸ் ஒன்ஸ் அப்பான் எ டைம். எப்பொழுது அப்படின்னா ஒரு காலத்தில் வாழ்ந்தான். அப்போது டைமை குறித்தாலே அது அட்வர்ப் தான் வரும். வேர்ப் ஃப்ரேஸ். வேர்ப் ஃப்ரேஸஸ் ஆர் டூ கைண்ட்ஸ், நேம்லி ஃபைனட் அண்ட் நான் ஃபைனட். வேர்ப் ஃப்ரேஸ் பொறுத்தளவு ரெண்டு கைண்ட்ஸ் இருக்குது, ஒன்று ஃபைனட் இன்னொன்று நான் ஃபைனட். ஃபைனட் வேர்ப் ஃப்ரேஸ். இட் கேன் பி த மெயின் வேர்ப், டென்சஸ், நம்பர் அண்ட் பர்சன் ஆஃப் த சப்ஜெக்ட், வாய்ஸ். மெயின் வேர்ப் இருக்கும், டென்சஸ் மாறி வரும், சப்ஜெக்ட், நம்பர் அண்ட் பர்சன் எத்தனைன்றது சொல்லும். நெக்ஸ்ட் ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பேஸிவ் வாய்ஸ் இருக்குது தான் ஃபைனட் வேர்ப் ஃப்ரேஸை குறிக்குது. எக்ஸாம்பிள்ஸ் யா. ஐ ஹாவ் நெவர் கிளைம்ட் தட் ஐ நோ எவ்ரி திங். ஐ ஹாவ் நெவர் கிளைம்டு, ஹாவ் கிளைம்டு வேர்ப் ஃப்ரேஸ். ஐ ஹேட் பீன் திங்கிங் ஆஃப் ஹர் வென் ஷி கால்டு மீ. அவள் எனக்கு கால் பண்ணும்போது நான் அவ்வளோ நினச்சிட்டு இருந்தேன். ஹேட் பீன் திங்கிங் வேர்ப். நான் ஃபைனட் வேர்ப் ஃப்ரேஸ். First we see infinitive phrase. I told the dog to run home quickly. Infinitive na verb ku munnala to vandirukku, inga parunga to run home quickly. Ana adu enna kediyadana verb kediyadu. Okay, so infinitive abingiradana verb ku munnala main verb ku munnala action verb ku munnala to vandirukiradhu da infinitive. Gerund phrase. Gerund na verb kuda ing vandirukku, inga parunga. ஐ லைக் ரைட்டிங் இன் இங்கிலீஷ். இங்கிலீஷ் எழுதுறது பிடிக்கும். ரைட்டிங் வேர்ப் கூட ஐஞ்சி வந்திருக்கு. பார்ட்டிசிபிள் ஃப்ரேஸ். பார்ட்டிசிபிளில் ஃபஸ்ட் நம்ம பார்க்குறது என்னென்னா ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்னா வேர்ப் கூட ஐஞ்சி வந்திருக்கும். எக்ஸாம்பிள் ஹியர். ட்ராப்பிங் த கன் ஷி புட் ஹர் ஹேண்ட்ஸ் இன் த ஏர். கண்ணை கீழே போட்டுட்டு அவள் கையை என்ன பண்ணா மேலே தூக்கிட்டா. ட்ராப்பிங் வேர்ப் கூட ஐஞ்சி வந்திருக்கு, ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ இடி வந்திருக்கலாம் இல்லை இயலில் முடிஞ்சிருக்கலாம். இங்கே பாருங்க. ஒரீடு பை த டிலே வி டிசைடட் டு கால் ஹெரப். ஒரீடு பை த டிலே, லேட்டான காரணத்தால் அவளுக்கு கால் பண்ணணும் டிசைட் பண்ணோம். ஒரீடு பாஸ்ட் டென்ஸில். ஸோ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கிறது வீத்தில் ஒரியோடைய வீத்திரியும் ஒரீடு தான். பர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள். பர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள்னா ஹேவிங் வீத்திரி வந்திருக்கணும். ஸோ ஹேவிங் லாஸ்ட் ஆல் மணி ஐ வெண்ட் ஹோம். எல்லா மணியும் நான் தொலைச்சிட்டதால் நான் வீட்டுக்கு போயிட்டேன். ஸோ ஹேவிங் வீத்திரி இதில் இருக்குது. Next we see classes. A class is a group of words that contains a subject and a predicate and conveys complete sense. Class அப்படிங்கறது group of words தான், but it has a subject இருக்கும், predicate இருக்கும், complete meaning கொடுக்கும். Example here, everyone congratulated her on her victory. எல்லாருமே அவருடைய வெற்றிக்காக கங்க்ராட் பண்ணாங்க, விஷ் பண்ணாங்க. ஸோ complete meaning கொடுக்குது, அதுதான் classes. Kinds of subordinate classes. Subordinate class அப்படின்னா இன்கம்ப்ளீட் மீனிங் கொடுக்கறது தான் சபார்டினேட் கிளாஸ்.
இல்லை நவுன் கிளாஸ் பார்க்கலாம். இட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஸ் எ நவுன் அண்ட் இட் கேன் ஆக்குபை த பொசிஷன் ஆஃப் த சப்ஜெக்ட் ஆர் த ஆப்ஜெக்ட். இது நவுனாக தான் செயல்படும். இதோட பொசிஷன் பார்த்தோம் அப்படின்னா சப்ஜெக்டாக வரும் இல்லைன்னா ஆப்ஜெக்டாக வரும். எக்ஸாம்பிள் ஹியர், ஐ நோ தட் யூ ஆர் தேர், எனக்கு தெரியும் நீ அங்கே தான் இருக்குது அப்படின்னு. ஸோ ஐ நோ, எனக்கு தெரியும், கம்ப்ளீட் மீனிங் கொடுக்குது. தட் யூ ஆர் தேர் இன்கம்ப்ளீட் மீனிங் கொடுக்குது. தட் யூ ஆர் தேர், ஓகே. ஸோ இன்கம்ப்ளீட் மீனிங் கொடுக்குறது தான் சப்ஆர்டினேட் கிளாஸ். ஸோ இந்த இடத்துல என்ன வந்திருக்குன்னா ஆப்ஜெக்டாக வந்திருக்கு. அப்ஜெக்டிவ் கிளாஸ், த புக் விச் ஹேஸ் ப்ரௌன் கவர் இஸ் மைன். த புக் விச் ஹேஸ் ப்ரௌன் கவர், ப்ரௌன் கவரில் இருக்கிறது தான் என்னுடைய புக்கு. இப்போ அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறதுனா நவுனை பற்றி சொன்னால் தான் அது அப்ஜெக்டிவ். இப்போ நவுனுன்றது இந்த புக்கை தான் சொல்லுது இல்லையா, அந்த புக்கு தான் எந்த கவரில் இருக்குது அப்படின்னு புக்கை பற்றி சொல்கிறது தான் அப்ஜெக்டிவ், அதுதான் நவுன். அட்வர்ப் கிளாஸ், வெர்பை பற்றி சொன்னால் அது அட்வர்ப். இட் ஆன்சர்ஸ் த க்வெஸ்டின் வென், வேர், ஒய், ஹவ், ஹவ் ஆஃபன், வித் வாட் ரிசல்ட் எட்ஸெட்ரா. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நிறைய க்வெஸ்டின் டைப்பாகவே இருக்கும். அது அட்வர்ப் கிளாஸ் பார்க்கலாம். You should arrive at before 8:30 a.m. So, timing, okay? 8:30க்கு முன்னாலே நீ அரைவ வந்திருக்கணும். ஸோ பிஃபோர் டைமை குறிக்குது. நெக்ஸ்ட்டு, தட் இஸ் த கஃபே வேர் ஹி ஹேட் ஹெல்டு த மீட்டிங். தட் இஸ் த கஃபே வேர் வி ஹெல்டு த மீட்டிங். வேர் பிளேஸை குறிக்குது. இந்த பிளேஸ்ன்றது எது? கஃபே. ஸோ நவுனை பற்றி சொன்னால் அதுதான் என்னது? அப்ஜெக்டிவ். வேர்பை பற்றி சொன்னால் அது அட்வர்ப். இங்கே பிளேஸை பற்றி சொல்லுது. அட்வர்ப் கிளாஸ் நிறைய இருக்குது. டைம் இருக்குது, பிளேஸ் இருக்குது, எங்கே, எப்படி, ஸோ ஏன் அப்படிங்கிற ஒரு ரீசனை சொல்கிறது எல்லாமே அட்வர்ப் கிளாஸில் வருது. தேர்ட் ஒன், ஐ கான்ட் கோ ஆன் ஹாலிடே பிகாஸ் ஐ டோன்ட் ஹாவ் எனஃப் மணி. நான் ஹாலிடேவுக்கு போக முடியாது. ஏன்னா ரீசன், பிகாஸ் ரீசனை குறிக்குது. ஐ டோன்ட் ஹாவ் எனஃப் மணி, ஏன் ரீசனை சொன்னால் அது ஒய் அப்படிங்கிறது வரும். இதெல்லாமே அட்வர்ப் கிளாஸ். So okay students, thank you.